Hi friends, Namaskaram. Pudhi video leke, ellarkum swagatham. Panama oru 250 square feet la inda interlock kallu vilikkumbodhu evlo selavu varum, enna enna material thevaipadum, namma separate aalungala vechi seiyradhu nalladha illa andha interlock edukkira edathil aalunga irupanga avungala vechi seiyradhu nalladha abingiradhellam pathi namak indha video la paakalam. அப்புறம் இது இங்கே கேரளாவில் உள்ள ரேட்டை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். எனக்கு தமிழ்நாட்டில் உள்ள விலை என்ன இருக்குன்னு கரெக்டாக தெரியல. இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம வீட்டில் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு வருது, இன்டர்லாக் போடுறதா இருந்தால் எவ்வளோ செலவு வரும், எவ்வளோ காசு கையில் இருந்தால் நம்ம இந்த விலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அவ்வளோதான். ஓகே, அப்போ பேசி பேசி போர் அடிக்க விரும்பலை, வாங்க நமக்கு பாக்கி டீட்டெயிலாம் அந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்போ ஈ காம்பவுண்ட் வால் கட்டுறது எவ்வளோ செலவு வரும் அப்படிங்கிறத நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். பார்க்காதவங்களுக்காக அதோடய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக ஒரு ஐடியா கிடைக்கும் எவ்வளோ செலவு வரும் அப்படின்னு. இப்போ நமக்கு அந்த இன்டர்லாக் எவ்வளோ செலவு வந்துச்சுன்னு பார்க்கலாம். இப்போ பேலன்ஸ் அந்த மெட்டலில் அந்த மாதிரி நம்ம ஃப்ளோரில் போட்டு ஃபில் பண்ணியாச்சு. இனி நமக்கு அந்த செடி முளைக்கும் இல்லை எலி வந்து குழி எடுக்கும் அப்படிங்கிற டென்ஷன் வேண்டாம். இதுதான் உள்ளுக்குள்ளே அந்த ஸ்லாப்பு வார்த்து இப்படி இருக்குது. இனி இந்த ஏரியாலேயும் அந்த ஒர்க் ஏரியாலையும் இன்டர்லாக் இடணும். இந்த டிசைன் இன்டர்லாக் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஆஷ் கலரு, அப்புறம் ரெட்டு இருக்குது, அந்த சைடு பிளாக்கு. இந்த மூணு கலரில் தான் நம்ம எடுத்திருக்கோம் இன்டர்லாக்கு. இது பேபி மெட்டல். இந்த இன்டர்லாக் அடியில் போடுறக்காண்டி வாங்கினது. இது அந்த சிறிய ஒரு குட்டியான அந்த வண்டியில் ஒரு வண்டி பேபி மெட்டல் எடுத்திருக்கோம். 1300 ரூபா வரும். இந்த மாதிரி பேபி மெட்டல் அடியில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் இன்டர்லாக்கு விரிப்பாங்க. அந்த இன்டர்லாக்கு இப்போ நம்ம எடுத்துருக்கிறது ஸ்கொயர் ஃபிட்டு 48 ரூபா, அந்த ரேட்டுக்கு எடுத்திருக்கோம். நமக்கு அதிகமான ஏரியா இல்லை, ஒரு ரொம்ப கம்மியான ஏரியா தான் இருக்குது இன்டர்லாக் போடுறதுக்கு. ஏரியா ஜாஸ்தியானால் இன்டர்லாக்கோட ரேட் கொஞ்சம் கூட கம்மியாக கிடைக்கும். இந்த சைடு ஏற்கனவே நம்ம இன்டர்லாக் போட்டிருந்தோம், இப்போ அதை எடுத்து செப்பரேட்டாக மாற்றி வச்சுருக்கோம். இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அந்த பேக் சைடு அதை விரிக்கலாம் அப்படின்னு அதை எடுத்து மாற்றி வச்சுருக்கோம். இப்போ இந்த சைடுக்கும் அந்த ஒர்க்கிங் ஏரியாவுக்கும் சேர்த்து தான் இப்போ எடுத்திருக்கேன் நான். அதுக்கும் கொஞ்சம் கூட இன்டர்லாக் எடுத்திருக்கேன். இது இப்போ 48 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு. இது அவங்களே வந்து விரித்து தருவாங்க இன்டர்லாக் எடுக்கிற இடத்துலையே. அந்த மாதிரி வர்றதா இருந்தால் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 74 ரூபா சார்ஜ் வாங்குவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏரியா அதிக ஏரியா இருந்துச்சுன்னா அதில் ரேட் இன்னும் கம்மியாக நமக்கு கிடைக்கும். இது சின்ன ஏரியான்றதுனால தான் அந்த ரேட்டு. அதுவும் ஆளுங்களும் வரமாட்டாங்க இவ்வளோ கம்மியாக இருந்தால், அதில் அது ஒரு விஷயம் இருக்குது. இது இப்போ நம்ம செப்பரேட்டு ரெண்டு ஒர்க்கர்ஸை தனியாக இதுக்காண்டி வர வச்சுருக்கோம். இன்டர்லாக்கு அந்த இடத்துல இருந்து ஆளுங்க வரல, அது ஏரியா ஜாஸ்தியாக இருந்தால் வருவாங்க. இந்த மாதிரி சின்ன ஏரியாக்கெல்லாம் வரமாட்டாங்க, வந்தால் அவங்களுக்கு நஷ்டம் அந்த மாதிரி பேசுகிறாங்க. அப்போ நான் வெறும் இன்டர்லாக் மட்டும்தான் எடுத்துகிட்டு ரெண்டு பேரை வேலைக்கு வர சொல்லி இப்போ அவங்க தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது, நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்னு தோணும். ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா நம்ம லெவல்லாம் பார்த்து இந்த மாதிரிலாம் வைக்கணும். இப்போ எனக்கு மொத்தம் இந்த இன்டர்லாக் விரிக்கிறதுக்கு எவ்வளோ செலவு வந்துச்சு அப்புடின்னா, நமக்கு இந்த இன்டர்லாக்கு ஒரு 165 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் நம்ம புதுசாக எடுத்திருக்கோம். அப்போ அந்த ஒர்க் ஏரியாலேயும் இந்த சைடும் புது இன்டர்லாக் வரும். அப்போ 165 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் நான் புதுசு வாங்கியிருக்கேன், பாக்கி பழசு செப்பரேட்டாக இருக்குது. புதுசாக எடுத்த அந்த இன்டர்லாக்கும் வண்டியோட வாடகையும் சேர்த்து 8500 ரூபா வரும். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 48 ரூபா, 165 ஸ்கொயர் ஃபீட்டு எடுத்திருக்கோம். அப்போது அதுவும் வண்டி வாடகையும் சேர்த்து 8500 ரூபா. மெட்டல் அந்த சின்ன குட்டியான அந்த வில ஒரு 1300 ரூபா. அப்புறம் ஒர்க்கர்ஸோட பேமெண்ட்டு, அவங்களுக்கு ஒரு 1.5 நாள் வந்து வேலை பார்த்தாங்க, ஒரு நாள் ஃபுல்லாக கட்டையெல்லாம் விரித்தாங்க, அடுத்த நாள் வந்து அந்த கொஞ்சம் சிமெண்ட் இதெல்லாம் வைக்க வேண்டியிருந்துச்சு, ஃபினிஷிங் ஒர்க் இருந்துச்சு, ஒரு ஹாஃப் டே அது இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு ஒரு 3500 ரூபா.
கொஞ்சம் சிமெண்ட் வாங்க வேண்டியிருந்துச்சு, அது ஒரு 250 ரூபா. இப்போ மொத்தம் நமக்கு 13,300 ரூபா டோட்டல் செலவு வந்திருக்கு. இந்த 165 ஸ்கொயர் ஃபீட்டு புதுசாகவும் ஒரு 90 ஸ்கொயர் ஃபீட்டு வரும். அது ஒரு அந்த பழைய இன்டர்லாக்கு அதையும் விரிக்கிறதுக்கு எனக்கான மொத்த செலவு தான் இது. அவங்களே வந்து விரிக்கிறதுனால் நமக்கு கொஞ்சம் கூட வேலை ஈஸி தான். ஏன்னா நமக்கு வேறு ஒன்றும் பார்க்க வேண்டாம். நமக்கு என்ன டிசைன் கல் வேணுமோ அது மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்தால் போதும். அவங்களே அந்த கல், தேவையான சிமெண்ட், மண், இதெல்லாம் கொண்டு வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொடுத்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டு பேலன்ஸ் வர்றதையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நமக்கு எந்த தொல்லையும் இருக்காது, ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பேபி மெட்டலும் அந்த இன்டர்லாக்கும் நம்ம செப்பரேட்டாக எடுத்தோம் அப்புடின்னா கண்டிப்பாக பேலன்ஸ் வரும், ஏதாவது கொஞ்சமாச்சும் பேலன்ஸ் வரும். அப்புறம் அதை எங்கேயாச்சும் வைக்கிறதுக்கு நம்ம ஒரு இடம் பார்க்கணும். இந்த இன்டர்லாக் விற்கிறதுக்கு ஏரி அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு அதை அவங்கக்கிட்ட ஃபுல்லாக கொடுக்குறது தான் நல்லது. அப்போ இன்டர்லாக்குன்ற வேலையெல்லாம் முடிஞ்சு இனி அடுத்து மேலே அந்த ஷீட் ஒர்க் இருக்குது, அதை நமக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.